தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம் இறக்கம் மிகுந்த அன்பின் ஆண்டவரே அனைத்து நன்மைகளுக்கு நேராக எங்களுடைய வாழ்வை கொண்டு செல்லுகிறவரே உண்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் இக்காணொலியின் வழியே வழிபாட்டிலே நாங்கள் ஒன்றிணையவும் உண்மை அறிந்து கொள்வதற்கான எங்களுடைய முயற்சிகளை தொடரவும் நீர் பாராட்டின கிருபிக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் இந்த வழிபாட்டில் இணைந்து ஏறெடுக்கவிருக்கின்ற வழிபாட்டு முறைமைகளிலும் துதிபாடல்களிலும் திருமறை வாக்கியங்களிலும் கேட்கவிருக்கின்ற அருளுரைகளிலும் உம்மை கண்டுகொள்வதற்குரிய ஞான கண்களை எங்களுக்கு நீர் தந்தருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த வழிபாடானது தொடர்ந்து எங்களுடைய வாழ்வுக்கு உந்துதல் அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திட நீர் துணை செய்யும் ஒருவேளை எங்களுடைய மனங்களிலே இந்த வழிபாட்டின் வழியே நீர் பேசுகிற போது அவற்றை உன்னிப்பாய் கவனித்து மனமாற்றத்துக்கு நேராக நாங்கள் பயணிப்பதற்கு தூண்டுதல் பெற இவ்வழிபாடு துணை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம் முற்றிலும் வெறுமையான பாத்திரங்களாக எங்களை உம்முடிய அருக்கருத்துக்குள்ளாக தருகிறோம் மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே ஆமை கர்த்தருக்கு மாட்சி உண்டாகி ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் இணைந்து எழுந்து பாமாலை இருநூற்று முப்பத்தி ஆறு பாடுவோம் பாமாலை இருநூற்று முப்பத்தாறு வாழ்க எம் தேசமே நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாய் இருக்கிறார் அவரை தோழ்து கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தோழ்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம் ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்துருளும் அப்பொழுது எங்கள் வாய் உங்களுடைய பொழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பர்சுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக பாதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சுதா மகிமை உண்டாவதாக ஆமேன் திரிய கடவுளை போற்றுவோம் எங்கள் தந்தையாம் கடவுளே முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் அர்ச்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு குருந்திரே உண்மை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உண்மை போற்றுகிறோம் பர்சுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொடுகிறப்பே உண்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பர்சுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவறிக்கை நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிடம் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரம் நல்லன் உடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பிக்கை வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாது பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை பொரிசோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியரே நமக்கு இருக்கிறார் நாம் ஒழுங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாம் சோதனை செய்வோம் சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம் நாம் அனைவரும் இணைந்து முதலாம் தாழ்வின் ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிபு அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம் செய்ய தக்கவளை செய்யாமல் செய்ய தகாத வழி செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டுபரேன் தேவரீர் எங்கள் ஆண்டுபராகிய இயேசு கிறிஸ்துன் உருமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளாகிய எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறுக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து கிருபை அனைத்து மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம் தூய ஆவியாரின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக ஆமேன் திருமறை பாடம் படிக்க கேட்போம் படிக்க வேண்டிய நற்செய்தி நூல் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஆறாம் வசனம் முடியும் பரிசுத்த யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபது தொடங்கி இருபத்தி ஆறு முடியும் பண்டிகையில் ஆராதனை செய்த செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலேயா நாட்டு பெட்சாயுதா ஓராணைய பிளிப்பினத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரியாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை எழுந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய கால ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் பாட முடிந்தது கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் கர்த்தருக்கு மாட்சி உண்டாக்கி மீண்டுமாக நாம் இணைந்து பாமாலை இருநூற்றி அறுபத்தி ஐந்தை நாம் பாடுவோம் பாமாலை இருநூற்றி ஐம்பது நீர் திவ்ய வழி தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே திருமறையின் திருச்சொற்களை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு அருளவிருக்கின்ற சொற்களானது எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடியதாகவும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எங்களுடைய ஆன்மீக அறிவை செம்மைப்படுத்தவும் உலக வாழ்விலே நாங்கள் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதலை ஏற்படுத்தவும் நீர் துணை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம் நாங்கள் கேட்கவிருக்கிற சொற்களை தெளிவாய் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்குரிய திறனை எங்களுக்கு அருடும் தாமே முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே ஆமேன் அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசம் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை திருநாளுக்கான மகிழ்ச்சியை திருச்சபையின் சார்பாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இறைவனின் சமாதானமும் அவர் தருகிற ஆற்றலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக அன்பானவர்களை இந்த விடுதலை திருநாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சிறந்த ஒரு தலைப்பை நமக்கு ஈந்தளித்து இத்தலைப்பின் வழியே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பாவ வாழ்விலிருந்து மீண்டெழுவதற்கான விடுதலை வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமுழுக்கை பற்றி சிந்திப்பதற்கு நம்மை அழைக்கிறது இந்த நாளுக்கான தலைப்பு திருமுழுக்கு கிறிஸ்துவுடன் இறத்தலும் உயிர்த்தலும் என்பதாகும் திருமுழுக்கு கிறிஸ்துவுடன் இறத்தலும் உயிர்த்தலும் என்பதாகும் திருமுழுக்கு என்பது கடவுளுக்கு முன்பாக பணிவதும் அவரை நம் வாழ்வில் செயல்படச் செய்வதும் ஆகும் என்று மேக்ஸ் லுக்கேடோ என்கின்ற ஒரு இறையலாளர் சொல்லுகின்றார் அதே நபர் திருமுழுக்கு என்பது நம்பிக்கை நிறைந்த இதயத்தின் முதல் படி என்று சொல்லுகிறார் ஞான நம்பிக்கை நிறைந்த இதயத்தின் முதல் படி என்று அவர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல திருமுழுக்கு அல்லது ஞான என்பது கிறிஸ்தவ பெயரை பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல மாறாக கீழ்ப்படிதலுக்கான கடவுளின் சட்டத்தை பெறுவதில் அடங்கியிருக்கிறது என்று ராபர்ட் டி ஹால்ஸ் என்கின்ற இறையலாளர் கூறுகின்றார் வாட்ச்மேன் நீ என்கின்ற இறையலாளர் ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்பது கிரியையுள்ள விசுவாசத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் ஜார்ஜ் மெக்டொனால்ட் என்று சொல்லப்படுகிற இறையலாளர் விதைகள் மடிவது புதிய வாழ்வுக்காக மனிதன் திருமுழுக்கு பெறுவதும் அதற்காகவே என்று சொல்லுகிறார் இதை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் விதைகள் மடிவது புதிய வாழ்வுக்காக மனிதன் திருமுழுக்கு பெறுவதும் அதற்காகவே என்று சொல்லுகின்றார் அன்பானவர்களே திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற இந்த ஞான ஸ்நானத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்கச் சொல் நாம் அறிந்ததுதான் பேப்டிசோ என்கின்ற கிரேக்கச் இதற்காக பயன்படுத்துகிறார்கள் இதற்கான பொருள் மூழ்குதல் என்பதாகும் ஒருவேளை இதை சார்ந்திருக்கக்கூடிய எபிரேய சொல்லை நாம் ஒருவேளை ஆராய்ந்து ஆனால் தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படுகிற மிக்வ என்று சொல்லப்படுகிற எபிரேய சொல் பழைய ஏற்பாட்டில் பலமுறை பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அத்தியாயத்தில் எலிசாவுக்கும் நாமானுக்கும் இடையில் நடந்த நிகழ்வை நீங்களும் நானும் பலமுறை படிக்க கேட்டிருப்போம் எலிசா என்கின்ற இறைவாக்கினரால் அல்லது அவருடைய சொல்லால் நாமான் என்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய புறத்தோற்றத்தில் பெற்றுக்கொண்ட சுகத்தை பற்றி பேசுகிறது தொழுநோயினாலே புறத்தோற்றம் மாறிப்போய் குறைபட்டிருந்த நாமான் எலிசா இறைவாக்கினரின் சொற்களினாலே தன்னுடைய புறத்தோற்றத்தை முற்றிலுமாக அவர் சீர் செய்து கொள்வதை இந்த பகுதி விளக்கி கூறுகிறது எப்படி ஒரு மனிதனுடைய புறத்தோற்றம் சீரடைகிறதோ மூழ்கி எழுவதனால் அதுபோல திருமுழுக்கு என்கின்ற இந்த அடையாளம் இறைவனின் வார்த்தையின் மூலமாக நமக்குள் அகமாற்றத்தை தருவதற்கான அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது நம்முடைய ஆசான் வள்ளுவனும் சொல்லுகிற கூற்று இதுதான் புறந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று சொல்லுகின்றார் சகரியா மூன்றாவது அத்தியாயத்தில் முதல் வாக்கியம் சொல்லுகிறது பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்திற்கெனவும் எருசலையில் குடியிருப்போருக்கு எனவும் தோன்றும் என்று சொல்லுகிறது பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்றாக இயேசுவை பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது அது மட்டுமல்ல எசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியம் சொல்லுகிறது நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்று சொல்லுகிறது அப்படியானால் இயேசுவும் கூட தன்னுடைய ஊழிய நாட்களில் திருமுழுக்கை பெற்ற பிறகு மனம் மாறுங்கள் இறையரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் அழுக்கை நீக்குவதற்காக இயேசுவினுடைய செயல்பாடு மனித மனங்களில் புறையோடி போயிருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதற்காக இறையரசுக்கு மனிதர்களை தயார்படுத்துவதற்காக இயேசு செய்த திருப்பணிகள் நாம் அறிந்தது அது மட்டுமல்ல இயேசு பணியை தொடங்குவதற்கு முன்பதாகவே யோமா யோவானும் மனம் மாறுங்கள் என்று சொல்லி திருமுழுக்கை மனமாற்றத்துக்கான அடையாளமாக திருமறையில் வெளிப்படுத்தியதை நீங்களும் நானும் காண முடியும் மார்க் ஒன்றாவது அத்தியாயம் எட்டாம் வாக்கியம் சொல்லுகிறது யோவான் சொல்லுகிற கூற்று நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆனால் என்னை காட்டிலும் ஆற்றல் மிக்க ஒருவர் வருகிறார் அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நாளிலும் கூட ஒரு வேளை யோவான் பனிரெண்டாம் அத்தியாயம் இருபது தொடங்கி இருபத்தி ஆறு வரை அடங்கியிருக்கக்கூடிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம் இந்த திருமறை பாடத்தில் சொல்லி இருக்கக்கூடிய நிகழ்வு திருமுழுக்கு என்கின்ற இந்த நிலையோடு எவ்விதம் பொருந்துகிறது அல்லது இந்த பகுதியிலிருந்து திருமுழுக்கை எப்படி புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் என்பதை நோக்கி நாம் பயணிப்போம் கிரேக்கர்கள் இயேசுவை காண வருகிற ஒரு நிகழ்வு இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெறுகிற நேரம் பாஸ்கா விழா கொண்டாடப்படுகிற நேரம் இயல்பாக கிரேக்கர்கள் திருவிழா காலகட்டங்களில் எருசலேமில் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அடிப்படை காரணம் எருசலேமிலே யூதர்கள் ஒட்டுமொத்தமாக பாஸ்கா விழா காலகட்டங்களிலே கூடியிருப்பார்கள் அதிலும் பல லட்சம் ஆடுகள் அல்லது மாடுகள் புறாக்கள் பலியிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வீதிகள் எல்லாம் சிவந்த நிறமாக மாறியிருக்கும் பலிப்பொருட்களினாலே ஆகவே பொதுவாக கிரேக்கர்கள் விழா காலகட்டங்களில் எருசலேமுக்கு வர மாட்டார்கள் ஆனால் இங்கு பாஸ்கா விழா காலகட்டத்தில் இயேசுவை தேடிக்கொண்டு ஒரு கிரேக்கர் கூட்டம் வருகிறது கிரேக்கர்கள் சிலர் வருகிறார்கள் என்று திருமறை சொல்லுகிறது யார் இந்த கிரேக்கர்கள் என்று ஒருவேளை நீங்களும் நானும் உற்று பார்ப்போமே ஆனால் கிரேக்கர்கள் பொதுவாக அறிவை தேடி எப்போதும் பயணப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இயேசுவின் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கிரேக்கர்கள் அறிவு சார்ந்த கோட்பாடுகளிலும் அறிவை தேடுகின்ற முயற்சிகளிலும் மிகவும் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் தங்களை விட அறிவாளிகள் உலகத்தில் வேறு எவரும் கிடையாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை கிரேக்கர்களுக்கு இருக்கிறது அப்படி அறிவாளிகளாக அறிவை தேடக்கூடிய சமூகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண வருகிறார்கள் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ என்று சொல்லப்படுகிற தத்துவ மேதைகள் அறிவைத் தேடி பயணித்த மேதைகள் அவர்களுடைய அனுபவத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட கிரேக்கர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை தேடி ஏன் வர வேண்டும் என்கின்ற கேள்வி நமக்குள் எழாமல் இல்லை தாங்கள் பெற்ற அறிவை விட தங்களுடைய தத்துவ மேதைகள் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அறிவை காட்டிலும் இயேசு போதிக்கின்ற கடவுளின் சொற்களில் பொதிந்திருக்கக்கூடிய ஞானம் ஒருவேளை அவர்களை இந்த இடத்திற்கு இழுத்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படி வருகிற இவர்கள் முதலாவது பிழிப்பை நாடி செல்கிறார்கள் பிழிப்பை நாடி செல்வதனுடைய நோக்கம் பிலிப்பு என்று சொல்லப்படுகிற இந்த சொல் கிரேக்கச் சொல் கிரேக்க பெயரை கொண்டவர் என்பதனால் ஒருவேளை இவர்களும் கிரேக்கர்களாக இருந்ததால் அணுகுவதற்கு எளிமையாக இருக்கும் அல்லது தங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதன் அடிப்படையில் பிழிப்பை நாடி வருகிறார்கள் ஆனால் பிலிப்பு அந்திரேயாவிடம் கொண்டு போகிறார் இவர்கள் இருவரும் இணைந்து அவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பெறும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் அறிவையே ஆதாரமாக கொண்டு அவர்களுக்கு முக்கியமில்லை காணுகின்ற பொருட்களில் காணுகின்ற நிகழ்வுகளில் அறிவை தேடி பயணிக்கின்ற இந்த அறிவு சார்ந்த சமூகம் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் அண்டி வருவதற்காக இயேசுவை நாடி வரக்கூடிய இந்த சூழ்நிலை மிக சிறப்புக்குரியது என்பதால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மானுட மகன் மாற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார் இறை நம்பி இப்படிப்பட்ட அறிவாளிகள் நாடி வந்திருக்கிறார்கள் இது முதல் இறைவனுடைய ஆட்சியை உலகம் முழுமையும் பறைசாற்றுவதற்குரிய வாய்ப்பு தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்து இயேசு இந்த சொற்களை சொல்லுகின்றார் அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறபோது போது இறப்புதான் வாழ்வை தரும் என்று சொல்லுகிறார் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மடிந்தாலொழிய பலன் தராது என்கின்ற கூற்றை இயேசு இங்கு கற்றுத்தருகிறார் ஆனால் இந்த நாளிலே ஒருவேளை இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்காக யோவான் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய பகுதிகளில் அடங்கி இருக்கக்கூடிய வாக்கியங்களில் மூன்று வார்த்தை தொடர்களை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இந்த அருளுரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைகள் என்று யோசித்து பார்ப்போமேயானால் இயேசு குறிப்பாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பேசுகிற போது தமக்கென்றே வாழ்வோர் என்கின்ற ஒரு பதிவை சொல்லுகிறார் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் என்று சிலரை பற்றி குறிப்பிடுகிறார் எனக்கு தொண்டு செய்வோர் என்றும் சிலரை சொல்லுகிறார் மூன்று குறிப்புகள் தமக்கென்றே வாழ்பவர்கள் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதவர்கள் எனக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்கின்ற மூன்று நிலைகளில் மனிதர்களை ஏசு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் இந்த தமக்கென்றே வாழ்கிறவர்கள் நம்மிலும் கூட பல நேரங்களில சுயம் சார்ந்து வாழ்கிறவர்கள் அநேகம் இருக்கலாம் சுயம் சார்ந்து வாழ்வது தவறா என்கின்ற கேள்வி கூட நமக்கு இருக்கலாம் ஆனால் இயேசு இங்கு பதிவு செய்கிற தமக்கென்றே வாழ்கிறவர்கள் என்பவர்கள் யார் என்று ஒருவேளை உற்று பார்ப்போமே ஆனால் கடவுளைப் பற்றின உண்மையையும் புரிந்து கொள்ளாமல் புதுமைகளில் பொதிந்திருக்கக்கூடிய இறையியல் கருத்துக்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக தன் கருத்து உயர்ந்தது தன் சமயப்பற்று தன் விசுவாசம் மட்டுமே உயர்ந்தது தன் பாரம்பரியம் மட்டுமே உயர்ந்தது தன் சுய அறிவு மட்டுமே உயர்ந்தது தான் பெற்றிருக்கக்கூடிய வேத அதாவது திருமறை அறிவு மட்டுமே உயர்ந்தது என்று எண்ணுகிறவர்கள் தான் தமக்கென்றே வாழ்கிறவர்கள் பிறருடைய கருத்துக்களைப் பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது பிறருடைய கருத்துக்களில் இறைவனைப் பற்றின சிந்தனைகள் எங்கு மேலோங்கி இருக்கிறது என்பதைப் பற்றி அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தங்களை பற்றி தங்களுடைய கருத்துக்களைப் பற்றி தங்களுடைய பொருளாதார வாழ்வை பற்றி தங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் இங்கு தமக்கென்றே வாழ்கிறவர்களாக பதிவு செய்கிறார் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த சமய தலைவர்கள் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த தலைமை வேத வேதபாரகர்கள் பரிசெயர்கள் பலர் இப்படிப்பட்ட கருத்து சிந்தனை உடையவர்களாக தங்களை முன்னிறுத்தி தங்களுக்கென்றே வாழ்வதற்கான வாழ்வுக்காக சட்டங்களை மக்களுக்கு கற்பித்து கடவுள் கோபமானவர் கடவுள் சபிக்க கூடியவர் கடவுள் நோய்களை தரக்கூடியவர் என்பதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி அவர்களை அச்சுறுத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் இயேசு கடவுள் அன்பானவர் அவர் ஒருபோது மனுமக்களை தண்டிப்பது கிடையாது அவர் நேசத்தை கொண்டவர் என்கின்ற பல்வேறுபட்ட புதிய கருத்துக்களை அந்த நாளிலே இயேசு முன்வைக்கின்றார் இந்த கருத்துக்கள் அங்கு இருக்கக்கூடிய தனக்கெனவே வாழக்கூடிய இந்த மக்களுக்கு புரியாமல் அல்லது ஏற்றுக்கொள்ள இயலாமல் இயேசுவை பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் அந்த வதைத்தது இயேசுவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் புதுமையான கருத்துக்களை சொல்லக்கூடிய இயேசுவை உண்மையான கடவுளை புரிந்து கொள்வதற்காக தன் போதனைகளை பயன்படுத்தக்கூடிய இயேசுவை இவன் கடவுளை பழிக்கிறான் என்று சொல்கிறார்கள் இவன் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்கிறார்கள் இவன் புரட்டு செய்கிறான் என்றும் சொல்லி இயேசுவை மரணத்துக்கு ஏதுவாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படுகிறது இயேசுவின் மரணத்துக்கு அடிப்படை காரணம் தமக்கென்றே வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமய தலைவர்களும் அந்த சமயச் சூழலும் தான் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தூய ஆவியினுடைய பலத்தால் பயணப்பட வேண்டிய நாமும் கூட பல நேரங்களில் கடவுளைப் பற்றி நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய என் அறிவு உயர்வானது கடவுளை பற்றி நான் கேட்டறிந்து நான் கடைபிடிக்கக்கூடிய என்னுடைய விசுவாச முறை மட்டுமே சிறப்பானது என் பாரம்பரியம் மட்டுமே உயர்வானது என்று புரிந்து கொண்டு இயேசுவை எப்படி அந்த காலத்தில் புதுமை கருத்துக்களை ஏற்காமல் புறக்கணித்தார்களோ அதுபோல இன்றைக்கும் கடவுளை புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பல நேரங்களில் கடவுளை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டிய நிலைக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்களும் நானும் கூட பல நேரங்களில் அனைத்தையும் ஆய்ந்து அறிந்து சக உறவுகள் கூறக்கூடிய கடவுளை பற்றின உயர்ந்த கருத்துக்களை மனதிலேற்று நமக்கெனவே வாழாமல் நம் கருத்துக்களுக்காகவே வாழாமல் நம் அறிவு சார்ந்து நம் விசுவாசம் சார்ந்தே வாழாமல் சக உறவுகளுடைய விசுவாசத்தையும் சக உறவுகளுடைய வளர்ச்சியும் வாழ்வையும் ஆதாரமாக வைப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கு பேப்டிசம் என்று சொல்லப்படுகிற இதன் வழியே புதிய பார்வையை பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை புதிய பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் இப்படிப்பட்ட நம்முடைய சுயம் சார்ந்த செயல்களிலிருந்து வெளியே வராமல் ஆனால் குருட்டு எண்ணங்களை உடையவர்களாகவே நாம் மாறிப்போவோம் ஒவ்வொரு மனிதனும் திருமுழுக்கு பெற தண்ணீரில் மூழ்கிற போது அல்லது அந்த அடையாளச் செயலில் ஈடுபடுகிற போது அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம் அடைகிறார் அதே நேரத்தில் அவர் எழுந்திருக்கிற போது தமக்காக அல்ல தம் வாழ்வை பொருட்டாக கருதாதவராக அதே நேரத்தில் இறைவனுடைய பணியை செய்வதற்கு தன்னை உறுதி தருகிறவராக அவர் எழுந்து நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தமக்கென்று வாழ்வோர் ஒரு பக்கம் இருக்கிற போது இரண்டாவதாக தம் வாழ்வை பொருட்டாக கருதாதவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது கிரேக்கர்களுடைய மனநிலையை நாம் ஏற்கனவே அறிந்தோம் எங்களுக்கு அறிவு உண்டு நாங்கள் எல்லாரை காட்டிலும் அறிவானவர்கள் எங்களுக்குள் பல்வேறுபட்ட மெய்யியலாளர்கள் தத்துவ மேதைகள் இருக்கிறார்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அவர்கள் தங்களுடைய அறிவை பொருட்டாக கருதாமல் எருசலேமில் இருக்கக்கூடிய அநேக ரபிமார்களிலே சாதாரண ஒரு ரபிமாராக அந்த காலகட்டங்களிலே கருதப்பட்ட இயேசுவை நாடி ஞானத்தை தேடி அவர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அவர்கள் தங்களுடைய அறிவை பொருட்டாக கருதவில்லை அதேபோல போல இயேசுவும் கடவுளுடைய மகன் என்பதை பொருட்டாக கருதாமல் தம் உயிரையே நமக்காக ஈந்தளிக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது உயிரை கூட இயேசு பொருட்டாக கருதவில்லை இயேசுவை பின்பற்றிய சீடர்களுடைய வாழ்வை நீங்கள் நானும் உற்று ஆனால் சீடர்களுடைய வாழ்வு அவர்கள் உணவுக்காகவோ உடைக்காகவோ உயிருக்காகவோ இனத்துக்காகவோ எதற்காகவோ தங்களை அர்ப்பணிக்காமல் எதையும் பொருட்டாக கருதாமல் பல்வேறுபட்ட இடங்களிலே புலம்பெயர்ந்து குடிபெயர்ந்து பயணப்பட்டு இயேசுவின் அன்பை வாரி வழங்குகிறவர்களாக நிலைத்து நின்றிருக்கிறார்கள் அவர்களைப் போல நாமும் கூட நம் வாழ்வை பொருட்டாக கருதாதவர்களாக நிலைநிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அன்பானவர்களே கோதுமை மணி ஒருவேளை நிலத்தில் விழுந்து மடிகிற போது பலன் தரக்கூடியதாக இருப்பது போல இயேசுவின் சீடர்களும் கூட பல்வேறுபட்ட திருப்பணிகளை ஆற்றி மடிந்து இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தில் பெருகி வளர்ந்து அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வாழ்வுச்சூழலை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நிறைவாக எனக்கு தொண்டு செய்வோர் என்று இயேசு சிலரை குறிப்பிடுகின்றார் இது எது இதை எவ்விதம் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்ப்போமே ஆனால் உண்மையான போதனை இயேசுவினுடைய போதனை பல இடங்களில் பரிசேருக்கும் அவருக்கும் பல்வேறுபட்ட முரண்பாடுகள் ஏற்படுகிறது சமய தலைமைக்கும் அரசுக்கும் இவருக்கும் முரண்பாடு ஏற்படுகிறது இத்தனை முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் உண்மையான போதனையை அவர் மனு மத்தியில் மத்தியிலே வைத்து கொண்டே இருந்தார் இந்த உண்மையான போதனை கடவுளைப் பற்றின உண்மையான கருத்துக்கள் இயேசுவுக்கு பாராட்டு மழையை கொடுக்கவில்லை நாம் ஏற்கனவே பார்த்தோம் புரட்டு பேசுகிறவன் இவன் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லியெல்லாம் அவரை அவமானப்படுத்துகிறார்கள் இயேசுவுக்கு அவமானம் மட்டும் மிஞ்சவில்லை மாறாக காயப்படவும் வைக்கிறது இயேசுவை மரணத்துக்கும் இயேசுவை கொண்டு செல்கிறது இப்படி கிறிஸ்து மரணத்திற்கு நேராக கொண்டு போவதற்கு மிகப்பெரிய அவருடைய திருப்பணிகள் அடையாளமாக மாறிப்போனது நீங்களும் நானும் கூட ஒருவேளை தொண்டு செய்யக்கூடிய மக்களாக மாறுவதற்கு இயேசுனுடைய இந்த முன்மாதிரி நம்மை அழைக்கின்றது இயேசு உங்களையும் என்னையும் கூட மடிந்து அல்லது நம்மை வெறுத்து நம்மை வெறுமையாக்கி பிறருக்காக பணி செய்வதற்கான மிகச்சிறந்த கருவிகளாக மாற்றுவதற்கு நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்புக்கான அடையாளம் தான் திருமுழுக்கு என்பதை நானும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி இயேசுவின் உயிர்த்தளுக்கு அடையாளமாக நாம் அதிலிருந்து மீழ்வதைத்தான் திருமுழுக்கு என்கின்ற ஞானஸ்தானம் நமக்கு மிக சிறப்பாக சுட்டி காண்பிக்கின்றது சுயத்தை சாகடித்து கிறிஸ்துவுக்காக உயிர்த்தெழுவதே உண்மையான திருமுழுக்கு என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கலாத்தியர் மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறது இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படியானால் அன்பானவர்களே இந்த திருமுழுக்கு என்பது நம்மை பல்வேறுபட்ட சூழ்நிலையில் தமக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம்மை தம் வாழ்வையே பொருட்டாக கருதாதவர்களாக மாற்றி கிறிஸ்துவுக்காக கடவுளுக்காக தொண்டு செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு செயலை செய்கிறது என்றால் அது மிகையாகாது ஆனால் எப்படி இந்த திருமுழுக்கு ஒரு மனிதனுடைய அகத்தை தூய்மைப்படுத்த முடியும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்வதற்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பல நேரங்களிலே மனிதனுடைய வாழ்வை அழுக்குப்படுத்துவது எது எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சொல்லை நாம் படிக்க கேட்டோம் மிக்வே என்று சொல்லப்படுகிற சொல் தூய்மை சடங்குக்காக பயன்படுத்துகிற ஒரு சொல் மூழ்கி எழுவது ஒரு மனிதன் தூய்மை அடைவதை பற்றி பேசுகிறது எபிரேய மொழியில் திருமுழுக்கில் நீங்கள நானும் எந்த இடத்தில் தூய்மை அடைகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் மனித மனங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அழுக்குகள் எவை என்பதை ஆய்ந்து பார்த்தாலுடைய நீங்களும் நானும் தூய்மை அடைந்திருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுணரவே முடியாது ஒருவேளை நீங்களும் நானும் எவை அவை அழுக்குகள் என்று சொன்னால் பேசுவதையும் பல நேரங்களில் புகைப்பதையும் குடிப்பதையும் நம்மை அழுக்குப்படுத்தி கொள்ளக்கூடிய காரணிகளாக நாம் சொல்லுகிறோம் ஆனால் ஏசு காட்டிலும் பல்வேறு வட்டவற்றை சொல்லுகிறார் வாயின் வழியே போவது உங்களை தீட்டுப்படுத்தாது அது வேறு வழியாக வெளியில் வந்து விடுகிறது ஆனால் மாறாக மனதில் எண்ணத்தில் தோன்றுகின்ற அழுக்குகள் இருக்கிறதே இவற்றை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் தான் இயேசு சொல்கிறார் திருமுழுக்கு பெற்ற ஒருவர் நம்முடைய சமூகம் சார்ந்து பல்வேறுபட்ட அழுக்குகளை நாம் அணிந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒருவேளை பல நேரங்களில் நமக்கான அடையாளம் திருமுழுக்கு பெற்று எழுந்த பிறகு நமக்கான அடையாளம் கிறிஸ்தவர் என்கின்ற அந்த அடையாளம் இருப்பது கிடையாது மாறாக நம்முடைய படிப்பு நமக்கான அடையாளமாக மாறிப்போகிறது நம்முடைய சமூக அந்தஸ்து நமக்கான அடையாளமாக மாறிப்போகிறது நம்முடைய ஜாதி நமக்கான அடையாளமாக போகிறது ஆண் பெண் என்கின்ற ஏற்றத்தாழ்வு நமக்கான அடையாளமாக மாறிப்போகிறது இவையெல்லாம் தான் மனிதனை அழுக்குப்படுத்துகிற காரணிகள் இந்த அழுக்கை எல்லாம் ஒருவேளை ஒரு மனிதன் தன்னிலிருந்து அகற்றவில்லை என்று சொன்னால் நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறுபட்ட விசுவாசத்தன்மைகளை ஆன்மீக நெறிகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த சமூகம் விதைத்து வைத்திருக்கக்கூடிய அழுக்குகளை நம்மிலிருந்து அகற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு மிக மிக அவசியமானது அல்ல என்கின்ற நிலைக்கு நேராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே அன்பானவர்களே நாம் பிறருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக கடவுளின் பேரால் பிறருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக நம் வாழ்வை பொருட்டாக கருதாமல் நம் வாழ்வில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு படிப்பு அல்லது பொருளாதாரம் என்கின்ற நிலை பதவி என்கின்ற நிலையெல்லாம் துச்சமாக மதித்து எப்படி இயேசு கடவுளுடைய மகன் என்பதையே துச்சமாக மதித்து தம்மை வெறுமையாக்கினாரோ அதுபோல வெறுமையாக்கினால்தான் இந்த திருமுழுக்கு இயேசுவுக்குள் மறித்து இயேசுவின் போல ஒரு உயிர் தேர்தலுக்கு நேராக நாம் பயணப்படுவதற்கு காரணமாக அமைய முடியும் ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி இந்த அருளுரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஒரு மனிதன் ஒருவேளை இந்த கதை ஒரு நீண்ட கதையாக கூட இருக்கலாம் ஆனாலும் இது அருள் உரைக்கு மிக பொருத்தமான கதை என்பதால் இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு மனிதன் ஒரு ஞானியை சந்திக்க செல்கிறார் அப்படி ஞானியை சந்திக்க செல்கிற போது இந்த மனிதனுடைய தேடல் கடவுளை எப்படியாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஞானி மிக உயர்ந்த கடவுளுடைய தன்மைகளை பறைசாற்றக்கூடியவர் என்று எண்ணி அவர் போய் ஐயா நான் கடவுளை காண வேண்டும் என்கின்ற ஒரு தன்னுடைய வேண்டுகோளை அவர் முன்வைக்கின்றார் அப்போது இந்த வேண்டுகோளை கேட்ட அந்த ஞானி இந்த மனிதனை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால் கடவுளை காண வந்திருக்கிற நீ யார் என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார் இவர் நீ யார் என்று சொன்னவுடனே இந்த மனிதர் தன்னுடைய பெயரை சொல்லி இதுதான் நான் என்று சொன்னவுடன் அந்த ஞானி சொல்லுகிறார் நான் உடைய பெயரை கேட்கவில்லை நீ யார் என்று கேட்கிறார் பெயர் நான் இல்லை என்று சொன்னால் அப்போ நான் யார் என்கின்ற ஒரு சிந்தனை இந்த மனிதனுடைய மனதுக்குள் எழுகிறது உடனே தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் என்று சொல்லுகிறார் உடனே ஞானி சொல்லுகிறார் நான் உன் தகப்பனாரின் பெயரை கேட்கவில்லை நீ யார் என்கின்ற கேள்வியை மறுபடியும் வைக்கிறார் உடனடியாக இவர் சொல்கிறார் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த ஞானி சொல்லுகிறார் நான் உன்னுடைய பணியை கேட்கவில்லை நீ யார் என்று சொல்லுகிறார் அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் இந்த சமூக விதித்து வைத்திருக்கக்கூடிய சாதி அடையாளத்தை அவர் சொல்லுகிறார் உடனே ஞானி கோபமடைந்து அற்பப்பதரே கடவுளுக்கு முன்பாக சாதியை ஏற்றத்தாழ்வுகள் அல்ல மனிதர்கள் ஒரே மாதிரியானவர்கள் நான் உன் சாதியை கேட்கவில்லை மாறாக நீ யார் என்ற கேள்வியை வைக்கின்றார் அப்போது இந்த மனிதனுக்குள்ளாக ஒரு கேள்வி எழுகிறது என் பெயர் நான் அல்ல என் தகப்பனாருடைய பெயர் நான் அல்ல என் பணி நான் அல்ல என் சாதி நான் அல்ல இவையெல்லாம் நான் இல்லை என்று சொன்னால் நான் யார் என்கின்ற கேள்வி எழுந்தவுடனே அந்த ஞானியை பார்த்து இந்த மனிதன் கேட்கிறான் இவையெல்லாம் நான் இல்லை என்று சொன்னால் நான் யார் என்கின்ற கேள்வியை கேட்கிறான் முதலில் ஞானி கேட்டார் இப்போது அவரிடத்தில் கேள்வி கேட்க வந்த இந்த மனிதன் நான் யார் என்கின்ற கேள்வியை எழுப்புகிறான் அப்போது சொல்கிறார் ஞானி நீ யார் என்கின்ற கேள்வி உனக்குள் பிறந்து விட்டது இனி நிச்சயமாக நீ கடவுளை கண்டுகொள்ள முடியும் நீ சமூகத்துக்குள் செல் என்று சொல்கிறார் இந்த மனிதன் நடந்து வருகிற போது ஒரு உப்பு பொம்மை ஒன்று அவனுடைய எதிரில் நடந்து வருகிறது இந்த கதையை எழுதியவர் இப்படி எழுதியதால் உங்களிடத்தில் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் உப்பு பொம்மை நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆய்வுக்கு நாம் போக வேண்டாம் ஒருவேளை இந்த பொம்மை நடந்து வருகிற போது அதுவும் பேசி கொண்டு வருகிறது நான் யார் என்கின்ற கேள்வியோடு பொம்மை வருகிறது இருவரும் இணைந்து நடக்கிறார்கள் இவர்கள் நடந்து போகிற போது இவர்கள் கடலோரத்துக்கு சென்று விடுகிறார்கள் கடற்கரையில் அமர்ந்து இவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது கடல் அலையில் இருக்கக்கூடிய ஒரு துளி நீர் இந்த உப்பு பொம்மையின் மீது படுகிறது இந்த உப்பு பொம்மை தன் நாவால் அதை நக்கி சுவைக்கிறது அப்படி சுவைத்த போது மிகவும் அறிமுகமான ஒரு சுவையாக இருக்கிறது என்று சொல்லி கடல் அலையை பார்த்து நீ யார் என்று இந்த உப்பு பொம்மை கேட்கிறது இந்த கதாசிரியர் அப்படித்தான் எழுதுகிறார் அப்படி கேட்டவுடனே கடல் அலை சொல்லுகிறதாம் இந்த உப்பு பொம்மையை பார்த்து நான் யார் என்று கேட்கிறாயா வா என்று சொல்லுகிறேன் அப்படி அதை வருகிறேன் என்று சொல்லி இந்த உப்பு பொம்மை போய் கடலுக்குள் தன் காலை வைக்கிற போது கால் காணாமல் போய்விடுகிறது இடுப்பு வரை போகிறது மறைந்து போகிறது கரைந்து போகிறது அதை தொடர்ந்து உள்ளுக்குள் போகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைந்து விடுகிறது கடலுக்குள் கடைசியாக கரையில் அமர்ந்து கொண்டிருந்த மனிதன் ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் கேட்டதாக அந்த கதாசிரியர் பதிவு செய்கிறார் அந்த மனிதன் கேட்ட சத்தம் இழந்தேன் அறிந்தேன் என்பது மட்டும்தான் அந்த சத்தம் அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது எங்கு அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் நம்மை மமதைக்கு நேராக கொண்டு செல்லுகின்ற நம்முடைய ஆணாதிக்க சிந்தனைகள் நம்மை மமதைக்கு நேராக கொண்டு செல்லுகின்ற நம்முடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள் நம்மை மமதைக்குள் கொண்டு செல்லுகின்ற நம்முடைய படிப்பு பதவி சாதி அந்தஸ்து என்கின்ற இந்த செயல்பாடுகள் எல்லாம் நாம் திருமுழுக்கு என்கின்ற நிலையில் தண்ணீரில் மூழ்கி எழுகிற போதே இழந்து போக வேண்டும் இதை இழக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கிறிஸ்துவுடன் மறித்தவர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் கிறிஸ்துடைய உயிர்த்தேர்தலில் பங்கு பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் சிறந்த முறையில் அழைக்கின்றார் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் விண்ணுலக வாழ்வில் அங்கு எந்த நபரையும் அருள்பணி சுகீர்தராஜ் என்று அழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அங்கு எந்த நபரையும் முனைவர் பட்டம் இவர் தான் டாக்டர் என்று சொல்லி யாரையும் அழைக்கப் போவது கிடையாது அங்கு எம்எல்ஏ எம்பி கிடையாது எந்த வகையிலும் அங்கு பொறுப்புகளை சொல்லியோ ஆண் என்றோ பெண் என்றோ அல்லது சாதி இன அடையாளங்களை கொண்டோ மொழி அடையாளத்தை கொண்டோ அங்கு பரலோக வாழ்வில் யாரையும் அடையாளப்படுத்த முடியாது நாம் அனைவரும் ஆண்மாக்களாகத்தான் இருப்போம் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு இந்த உலக வாழ்விலேயே இறையரசை கொண்டு வர வேண்டும் இங்கேயே இப்படிப்பட்ட வேறுபாடுகளை கலைந்து மனிதர்கள் படைக்கப்பட்ட புதுமை படைப்புகளாக திருமுழுக்கின் வழியே இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் என்று சொல்லுவோம் ரத்தம் தண்ணீரை காட்டிலும் அடர்த்தியானது எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உறவு அப்படிப்பட்டது என்பதற்காக குருதி சார்ந்த உறவு ரத்தம் சார்ந்த உறவு தான் முக்கியம் என்று சொல்லுவோம் ஆனால் இயேசுவினுடைய சிந்தனை என்ன தெரியுமா வாட்டர் இஸ் திக்கர் தென் பிளட் தண்ணீர் தான் மிக அடர்த்தியானது எப்படி ரத்தம் அடர்த்தியானது என்று சொன்னால் ரத்த உறவுகளோடு மட்டுமே ஐக்கியப்பட்டு அங்கேயே நாம் நின்று கொண்டிருப்போம் ஆனால் திருமுழுக்கு என்கின்ற தண்ணீரினாலே நீங்களும் நானும் உள்வருகிற போது நாம் எந்த இனம் எந்த மொழி ஆண் பெண் அல்லது பல்வேறுபட்ட உயர் தாழ் நிலைகளை கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவினுடைய திருமுழுக்குள்ளாக இணைகிற போது நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு அடையாளமும் நம்மை படைத்த ஆண்டவர் நம் அத்தனை பேருக்கும் தந்தையாக தாயாக இருக்கிறவர் என்பதையும் நீங்களும் நானும் புரிந்து வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இரையரசை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இயேசு செய்த முயற்சி அந்த இரையரசின் முயற்சிக்கான மிகச்சிறந்த முன்மாதிரி தான் திருமுழுக்கு இந்த திருமுழுக்கை முழுமையுமாக புரிந்து கொண்டு அர்ப்பணமுள்ள வாழ்வை வாழ்ந்து தம்முடைய வாழ்வை பொருட்டாக கருதாமல் ஆண்டவருக்காக தொண்டு செய்கிற போது ஒருவேளை இந்த சமூகம் அழுக்காக கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அடையாளங்களை துறந்து வாழ்கிற போது நிச்சயமாக நமது திருச்சபை குறிப்பாக நான் சொல்வது நம்முடைய இந்த திருச்சபை விண்ணுலக வாழ்வுக்கான சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இறைவன் நம்மை திருமுழுக்கை புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக பயணிப்பதற்கான சிறந்த விசுவாசிகளாக வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக ஆமேன் கேட்ட அருளுரின் வார்த்தைக்கு ஏற்பவாறு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம் வானத்தையும் பூமியும் படைத்து சர்வமல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமடத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து பலாத்தவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறுத்துறந்து இழந்திரடினார் பரமத்துக்கேறி சர்வமல பிதாவாகிய தேவனை ஒன்று புறப்பட்டு விட்டு இருக்கிறார் அப்படி தந்து உயிரோட மர்த்தரும் நியாயந்திருக்கு வருவார் பர்சுத்தாவிய விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்க சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்தியன் விசுவாசிக்கிறேன் ஆமே கருத்திற்கு மாற்றி உண்டாக நம் காணிக்கை பாடலாக அனைவரும் இணைந்து கீ கீர்த்தனையில் இருநூற்றி இருபத்தி ஒன்பதை நாம் போடுவோம் கீர்த்தனை இருநூற்றி இருபத்தி ஒன்பது வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் yeah mm. ஜெபம் செய்வோம் கர்த்தர் உங்களோடுப்ப அவர் இருப்பாராக ஜபம் செய்வோம் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் நாம் சேர்ந்து ஏறெடுப்போம் கடவுளின் ஜபத்தை பரம்பர எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராட்சியம் வருவதாக உடைய சுத்தம் பரம்பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்கள் ரசட்சித்துக் கொள்ளும் ராட்சமும் வல்லமையும் மகிமையும் என்ற நிற்கும் உம்முடைவுகளே ஆமேன் சமாதானத்துக்காக ஜெபிப்போம் சமாதானத்துக்காரனும் ஏக சந்தை உறவுமாய் கடவுளே உமை அறிவதே நித்திய ஜீவன் உமை சேகிப்பது மெய் சுயாதினம் தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்திருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தினரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண வளமையினால் காப்பாற்றி அருளோம் செவம் செய்வோம் பரிசுத்தமன் நல்ல பிதாவே இப்படி பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டுவரேன் இறை வார்த்தையாக நாங்கள் கேட்டு ஆண்டவரே அருள் உரைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டுவரேன் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே மும்மிலே நாங்கள் முழுமையை பெறவ தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்டு ஒரு அற்புதமான சாக்குறு மந்தை எங்கள் கொடுத்திருப்பாக நன்றியுடன் துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் ஆம் ஆண்டு எங்களுடைய பழைய சுவாபங்கள் பழைய வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் இழந்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பண்புகளை நற்பண்புகளை ஆண்டவரே நாங்கள் பெற்று ஆண்டவரே அதில் நிலைத்திருந்து கர்த்தர் வருமளவும் ஆண்டவரை அப்படிப்பட்ட நற்பண்புகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பேற்பட்டதான சா சாக்குரு மந்தலை ஆண்டவரே நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் இன்னும் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்த ஆண்டுபுறேன் உம்மை போல ஆண்டவரை நாங்கள் உலகத்தில் ஜீவித்த ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நன்மை செய்வதில் பிறருக்கு உதவுவதில் மனதுருக்குவதில் ஆண்டவரை இப்படிப்பட்ட பலவிதமான ஆண்டவரை நீர் வெளிப்படுத்திய ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை இறைத்தன்மையை நாங்களும் எங்களில் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை அடித்தமைக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டுபுகிறேன் அப்படிப்பட்ட உந்துதலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமான நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய திருச்சபையின் இறை மக்கள் குடும்பங்களுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர் அவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக வெலத்திற்காக ஜீவனுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் விசேஷ விதமாக ஆண்டவரே இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவரை இறை ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே மை ஆராதிக்கும்படிய இந்த தருணத்தை தந்ததற்காக மீண்டும்மாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஆயர் மூலமாக அவர் வழியாக ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய இறை சித்தம் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் அவருடைய திருப்பணியையும் ஆண்டவரே அவருடைய குடும்ப வாழ்க்கையும் ஆண்டவரே தகப்பினை சமுதாய மற்றும் ஆண்டவரே இறை வாழ்க்கையும் நீர் ஆண்டவரே ச திருச்சபையின் நடத்துதலையும் ஆண்டவரே அவர் கொடுத்திருக்கிற நல்ல ஞானத்திற்காக அறிவிற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்த ஆண்டவரே அவரை நீர் ஆவியானவர் மூலமாக ஆண்டவரை இன்னும் வெள்ளப்படுத்திய ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவர் சிறப்பான ஆண்டவரே அவருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாய் அவரை பயன்படுத்துவீராக விசேஷமாய் அவர் குரலப்பட்ட பெற்ற ஆண்டுபுரே அருமையான துணைவியருக்காக அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவருடைய படிப்புக்காரங்களும் அவருடைய கருவை இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆலய பணியாளர் அவருடைய துணைவியர் மற்றும் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என்னுடைய ஆலய பொறுப்பாளர்களுக்காக ஜெப்பிக்கிறோம் அவருடைய பணிகளுக்காக ஜப்பிக்கிறோம் என்னுடைய ஆலயத்தினுடைய ஒவ்வொரு இறை குடும்பங்களுக்காக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவ்வளமாகவே ஆண்டவரே என்னுடைய ஐக்கிய குழுவின் ஒவ்வொரு குழுவின் செயல் செயல்பாடுகள் மூலமாக நாமும் மகிழப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பாடகர் குழுவின் மூலமாக ஆண்டவரும் நாமும் மகிழப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே இறை குடும்பத்தில் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆற்றல் படுத்தி ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் ஆண்டவரே தகப்பனே ஆலயம் திறக்கப்படும்பொழுது அவர்களும் ஆண்டவர் எங்கள் ஐக்கியத்தில் பங்கு பெறும்படியான திருவள்ளி தரவேணுமாய் சோத்திருக்கிறோம் அவனமாகவே திருமண திருமண நாள் பிறந்த நாள் காண்கிறே இறைமக்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அவளை நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் தேவையில்லை சந்தியும் எதிர்பார்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிற அவர்களை உடைய திருக்கரம் கொண்டு நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டு புற உம்முடைய கரங்களினால் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சமாதானத்தோடு ஆண்டவர எங்களை வழி அனுப்பிவிடாக இறைமகன் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் எங்கள் தூய கடவுளே தாவிதின் மன்றாட்டை இணைந்து பொருள் உணர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கடவுளுடைய இரக்கமுள்ள கருவைக்கும் பராமரிப்புக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருவியாயிருக்க கடவர் ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் நல்வாழ்வையும் கட்டளையிட கடவர் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை முன்னூற்று முப்பத்தி நான்கே பாடுவோம் இமயமும் குமரியும்

சகலர்க்கும் சாந்தி சாந்திய நாடே சாந்தீத கிள்ளையீடே இமயமுனறியும் எல்லை கடலுடை என் வாழ்நாட்டினை காத்தா பக்தி மிகவே ஓங்கிய வர்த்தகம் தாங்க பொய்யா மொழி மகாண தலைவர் குருதோத்தம மந்திரிகள் நற்கிரு சிறைவனின் சிலுவை சேவை நட்புடன் கருணை இழங்க பணிவிடல் நேர்மை அருளே பரண்பகர் தெருளே பாரதம் போற்றமை பொருளே நிமயமுனறியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தான் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சமாதானத்தோடே சென்று வர கிடவோம்